ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஹாஷ்டி. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நியூஸ் பேப்பரை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு 3 கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பரை ரெக்டாங்கிள் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி கிடைக்கும். இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணி இது க்ளோஸ் பண்ணிடுறேன். இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய ஸ்டிக்ஸ் தேவைப்படும். இது நான் வந்து ஆரஞ்ச் கலர் கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதுலேருந்து ஒரு ஸ்டிக் நான் எடுத்து சைடில் அந்த ஓரமாக இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஈவனாக இருக்கும். இப்போ இந்த எல்லா ஸ்டிக்கு எல்லாமே வந்து நான் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா ஸ்டிக்ஸுமே வந்து ஒரே சைஸில் இருக்கணும். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க ஒவ்வொரு ஸ்டிக்ஸுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, இதே மாதிரி நான் நிறைய ஸ்டிக்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் அசம்பிள் பண்ணி ஒட்டுற மாதிரியே ஒட்டிக்கோங்க. ஒரு ஸ்டிக் மேலே மேலே வச்சு ஒட்டணும். இதே மாதிரி மேலே மேலே வச்சு ஒட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மேலே வரும். இப்போ நான் நிறைய ஒட்டிட்டேன். நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒயிட்டும் சேர்த்துருக்கேன். டபுள் கலர் இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பின்னாடி திருப்பி வச்சுட்டு ஒரு அதே சைஸில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து அதில் ஒட்டிடுறேன். அப்படியே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபஸ்ட்டு கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும். இது நம்ம வந்து பென் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பென்ஸ்லாம் வச்சு காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பர்வாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ரொம்ப டிசைனாக சூப்பர்வாக இருக்குது. லைன் லைனாக போட்டு சூப்பர்வாக இருக்குது. இப்போ அடுத்த கிராஃப்ட் பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் அசம்பிள் பண்ணி ஒட்டுற மாதிரியே ஒட்டிக்கோங்க. ஒரு ஸ்டிக் மேலே வச்சுட்டு இன்னொரு ஸ்டிக் அது மேலே வச்சு இப்படி க்ராஸாக ஒட்டுறேன். இன்னொரு ஸ்டிக்கை வந்து கீழே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டிடுறேன். இப்போ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் மாதிரி தெரியும். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிடுறேன். அது நம்மளுக்கு தேவையில்லை, வேஸ்ட் தான். இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எங்கே எங்கெல்லாம் ஃபெவிகால் அப்ளை பண்ணுறனோ. இன்னொரு ட்ரையாங்கிள் பீஸ் நான் இதே மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அதையுமே அது மேலே வச்சு அப்படியே ஒட்டிடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார் மாதிரி கிடைக்கும். இப்போ இது எல்லாத்துலேயுமே நான் வந்து ஸ்டோன் ஒட்டலான்ட்ருக்கேன். அதனால் நான் இந்த மாதிரி அங்கங்கே ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்டோன் ஒட்டணும்னு தோணுதோ அங்கெல்லாம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஸ்டோன் தான் ஒட்டணும்னு கிடையாது, வேறு ஏதாச்சும் டெக்கரேஷனுக்கு வேறு ஏதாச்சும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒயிட் கலர் ஸ்டோன் இருந்துச்சு, நான் அதை அப்படியே ஒட்டிடுறேன். இப்போ ஒட்டி நல்லா காஞ்சிடுச்சது. இப்போ இந்த ஸ்டாரை வந்து பின்னாடி இப்படி திருப்பி வச்சுட்டு நான் ஒரு 5 இடத்துல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிடுறேன். இப்படி கீழே அப்ளை பண்ணிட்டு நான் ஒரு சாண்டல் கலர் கலர் பேப்பரை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிடுறேன். இப்போ ஒட்டினதுக்கப்புறமா கீழே வந்து நான் கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிறதுனால கட் பண்ணிடுறேன் எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே. இப்போது இதுக்கு கீழே வந்து நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போது அந்த ஸ்ட்ரிப்ஸ்க்கு கீழே வந்து நான் இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது இது வந்து ஹேங் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன், ஒரு நூல் மாதிரி. அதை வந்து இதில் வந்து கட்டி வச்சிடுறேன்.
இப்போ இதை வந்து கட்டியாச்சு. ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து இதை வந்து செஞ்சாச்சு. அவ்வளோதான் இந்த கிராஃப்ட்டு. இது நம்ம ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் வாலில் வந்து ஹேங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப 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 சூப்பர்வாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வந்து தேர்ட் கிராஃப்ட் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 4 ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டிக் வச்சு ஒட்டிடுறேன். அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிக்ஸையும் வச்சு ஒட்டிடுறேன். இதே மாதிரி நம்ம 4 ஸ்டிக்குமே வந்து ஒட்டணும். 4 ஸ்டிக்குமே வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒட்டணும். இப்போ இதே மாதிரி நமக்கு 4 பீசஸ் தேவைப்படும். இப்போது நான் இதே மாதிரி 2 கார்ட்போர்ட் பீஸ் வந்து நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதில் நான் இதே சைஸில் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் இருக்கு இல்லையா, அது கார்ட்போர்ட் பீஸ், அதே சைஸில் வந்து நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன் அந்த ஸ்டிக்ஸை. இதே மாதிரி நான் 4 சைட்ஸ்லையுமே வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். இப்போ ஒட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நான் வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து இதுக்கு மேலே வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பெயிண்ட் பண்ணி அதை நல்லா காஞ்சிட்டு இப்போ இதுக்கு பின்னாடி திருப்பி வச்சு இந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி மேலே அப்ளை பண்ணக்கூடாது, நான் தெரியாமல் அப்ளை பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிட்டேன். மேலே வந்து அப்ளை பண்ணாதீங்க. இப்போ இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கார்ட்போர்ட், அதை வந்து அதுக்கு மேலே வச்சு ஒட்டிடுங்க. இப்போ இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இது இன்னொன்று வந்து நான் 5 சென்டிமீட்டரில் வந்து ஒரு எல்லோ கலர் கலர் பேப்பரை வந்து இதை வந்து நான் மடிக்கிற மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க. இந்த ஃப்ளார் வந்து நான் நிறைய கிராஃப்டில் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி பெட்டல் மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதை விரித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து ஒரு பெட்டலை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம், அது தேவையில்லை. இப்போது இன்னொரு பெட்டலில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி இன்னொரு பெட்டலில் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். அது இன்னும் கொஞ்சம் அழகாக்குறதுக்காக இந்த பெட்டல்லாம் சிசர் வச்சு நான் வந்து கொஞ்சம் இப்படி விரித்து விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரிச்சிட்டதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் மார்க்கரை வச்சு நான் உள்ளார வந்து இந்த மாதிரி டாட் மாதிரி போட்டுடுறேன். இதே மாதிரி நம்மளுக்கு 6 ஃப்ளார்ஸ் தேவைப்படும். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்தா அந்த ஃப்ரேம் எடுத்துக்கலாம். அதில் வந்து அந்த ஃப்ளார் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒட்டணும்னு தோணுதோ அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டோனும் அங்கங்கே ஒட்டினேன் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நான் ஃபோட்டோ உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் செஞ்சுருக்கோம் தேர்ட் கிராஃப்டில் நியூஸ் பேப்பர் வச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பர்வாக இருக்குது. ஃபோட்டோ வந்து இப்படி தான் இன்சர்ட் பண்ணணும். அதனால தான் நான் மேலே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இது இன்சர்ட் பண்ணணும் இல்லையா, அதனால தான் சூப்பர்வாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம கழட்டணுன்னா கழட்டி இன்னொன்று ஃபோட்டோ வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பர்வாக இருக்குது. நீங்கள் வந்து இதில் வேறு ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணுறதுனாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 3 கிராஃப்டையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் செஞ்சுருந்தோம். அப்புறம் வந்து ஒரு வால் ஹேங்கிங் செஞ்சுருந்தோம். அப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சுருந்தோம். இந்த மூணுமே ரொம்ப 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 ஈஸியான ஒரு கிராஃப்ட், யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட்டு, ரொம்ப சூப்பர்வாக இருக்குது. 3 கிராஃப்ட்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்ட்டு. நீங்கள் இந்த மூணுமே வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கறதுனா செஞ்சு பார்த்துக்கலாம். இந்த வால் ஹேங்கிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு செய்கிறதுக்கு. இந்த பென் ஸ்டாண்டுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுமே நியூஸ் பேப்பர் வச்சு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு மூணுமே. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.